உங்களுக்காக விபி டேஸ்லேருந்து இந்த மாதம் நம்ம மூணு ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணுறோம். முதல்ல வந்து என்னோடய ஃபேவரட், ஒரு ஃபென்டாஸ்டிக் உடன் பிளாக் கட்டிங் போர்டு, 2 இன்ச் திக்னஸ். இது கீழே வந்து ஒரு சிலிகான் பேட் இருக்குது. இந்த பேடை போட்டு இந்த கட்டிங் போர்டு இப்படி வச்சுட்டிங்கன்னா இட் இல் நாட் மூவ். இது வந்து ப்ரஷ்டு வுட்டு, நீங்கள் கட் பண்ணும்போது நிறைய ஸ்க்ராச்சஸ்லாம் வராது. இதை இது மாதிரி ஸ்டோர் பண்ணலாம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு யூஸ் பண்ணலாம். உங்கள் கட்டிங் ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக இங்கே ஒரு கட் கொடுத்துருக்கோம். இது அப்படியே நீங்கள் வாரி இப்படி கொட்டிக்கலாம். நிறைய பேர் வந்து இந்த ஸ்பூன், ஃபோர்க், சூப் ஸ்பூன், டீ ஸ்பூன் நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஒன்று வந்து சூப் ஸ்பூன், இது டீ ஸ்பூன், இது ஃபோர்க், இது ஆல் பர்பஸ் ஸ்பூன், 24 பீஸ், 6 ஆஃப் ஈச். இது நாலுமே வந்து உங்களுக்கு ஒரு செட்டாக கிடைக்கும். இல்லை எனக்கு வெறும் 6 ஸ்பூன் தான் வேணும், 6 டீஸ்பூன் தான் வேணும் அப்படின்னு சொன்னால் இது மாதிரி ஒரு பேக்கிங்லேயும் உங்களுக்கு 6 பீஸ் வரும். இது பாருங்கள், இது 6 நைஃப். சிங்கிளாக வாங்க வேண்டிய 6 ஸ்பூன், டீ ஸ்பூன் இல்லை ஃபோர்க் இல்லை சூப் ஸ்பூன் வந்து இந்த மாதிரி பேக்கேஜில் டியூபுலர் ஃபார்மில் உங்களுக்கு இட் கம். இது வந்து நீங்கள் சிக்னேச்சர் ஐட்டமாக நீங்கள் வீட்டில் வச்சுக்கணும்னு ஆசைப்படுவீங்க. கிஃப்டிங்க்கும் ஒரு வண்டர்ஃபுல் ஆப்ஷன். ஸோ இது மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு கட்டிங் போர்ட், சிங்குலராக ஆர்டர் பண்ணுற மாதிரி ஸ்பூன், ஃபோர்க், நைஃப், டீஸ்பூன் அண்ட் ஆல் பர்பஸ் ஸ்பூன். ஸோ இது எல்லாமே வந்து இந்த மாதம் உங்களுக்கு விபி டேஸ்லேருந்து ஃப்ரம் த ஸ்டேபிள் ஆஃப் விபி டேஸ் வி ஆர் லான்ச்சிங். வாங்குங்க, சமைங்க, ஜமாயிங்க. ஹலோ, வெல்கம் டு வெங்கட் பாஸ் இதயம் தோட்ட சமையல், பிரசன்டட் பை இதயம் ஆயில். பிரீத்தி, ஒரு ரொம்ப பாப்புலரான டிஷ், அதாவது நார்த் இந்தியன் டிஷ். நான் கரீஸ் வந்து நிறைய பண்ணியிருக்கேன், கடாய் வெஜிடபிள் பண்ணியிருக்கோம், தால் மக்கனி பண்ணியிருக்கோம், பன்னீர் பட்டர் மசாலா பண்ணியிருக்கோம், நிறைய டிஷஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப பாப்புலரான டிஷ்ஷஸ்ன்னு சொல்லி ஒரு 4-5 இருக்குது. பன்னீர் பட்டர் மசாலா, தால் மக்கனி, மட்டர் பன்னீர், காஜு மசாலா, இதெல்லாம் வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு போனால் யூஸ்வலாக ஆர்டர் பண்ணுறது. அதில் நிறைய ஆர்டர் பண்ணுற லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மட்டர் பன்னீருன்றது வந்து ரொம்ப ஃபேமஸ். இந்த பச்சை பட்டாணியும் பன்னீர் வச்சு செய்கிற கரி, யூஸ்வலாக நம்ம 5-star ஹோட்டலில் இல்லை ஹோட்டலில் பண்ணும்போது இதுக்கு கேஷ்யூ பேஸ்ட்டு அத்தி இதெல்லாம் போட்டு ஒரு கிரேவி பண்ணி அதுக்கப்புறம் பண்ணும்போது ஒரு 1.5 மணி நேரம் டைம் செலவாயிடுது. ஒரு 20 நிமிஷம் தான் டைம் இருக்குது. ஆனால் மட்டர் பன்னீர் பண்ணணும், ஜட்கா வீட்டில் யாருக்கும் தெரியக்கூடாது. இது வந்து இப்போ செஞ்சு வச்சுட்டு 2 நாள்லாம் வச்சு சாப்பிட முடியாது, அன்றைக்கி செஞ்சால் அன்றைக்கே சாப்பிடணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரெசிபி, ஒரு சீக்கிரம் உங்களுக்காக நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதை வச்சு நீங்கள் வந்து மட்டர் பன்னீர் தான் பண்ணணும்னு இல்லை, ஆலு கோபி மசாலா பண்ணலாம், எனி வெஜிடபிள், உங்களுக்கு என்ன வெஜிடபிள் பிடிக்குமோ அதை மிக்ஸ் வெஜிடபிள் கறி பண்ணலாம், எது வேணால் பண்ணலாம். ஸோ அது மாதிரி ஒரு கிரேவி நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். ரொம்ப ஒரு ஷார்ட்கட் கிரேவி உங்களுக்காக இதே தொட்ட சமையலில் என்னுடைய ட்ரேட் சீக்ரெட் கற்றுக் கொடுக்குறேன். ஓகே, மட்டர் பன்னீர் ஜட்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். விபி டேஸுடைய டோப் செட். ஓகே, அந்த டோப்பில் 2வது சைஸ், பெருசுலேருந்து 2வது சைஸில் வச்சுருக்கேன். அதில் தான் பண்ணணும் இல்லை, உங்கள் வீட்டில் இருக்கிற பாத்திரத்தில் பண்ணுங்கள், பிரச்சனையே இல்லை. இந்த பாத்திரத்தில் அடுப்பில் வச்சு கேஸை பற்ற வச்சு அம்மாவில் இருக்கிறான் பாருங்கள், மந்த்ரா கடலெண்ணெய், அவனை ஒரு 3 டேபிள்ஸ்பூன் பாரபட்சமே பார்க்காம அப்படியே கவுருங்க. 3 டேபிள்ஸ்பூன் கடலெண்ணெய் நான் போட்டிருக்கேன். அதில் ஒரு 2 துண்டு பட்டை, ஒரு 4 ஏலக்காய், ஒரு 3-4 கிராம்பு, அதுக்கு மேலே போடாதீங்க. நான் இப்போ செய்கிறது வந்து ஒரு 4 பேருக்கு ஒரு வேளைக்கு சாப்பிட்ற மாதிரி ஒரு 2.5 போர்ஷன். ஓகே, அலாகாட் போர்ஷன், அதாவது ரெஸ்டாரண்ட்டில் ஆர்டர் பண்ணல, ஒரு 2.5 போர்ஷன் வர்ற மாதிரி நான் பண்ணுறேன். ரொம்ப ஈஸி. இதில் வேலையே வந்து வெங்காயம் தக்காளி வெட்டி வைக்கிறது மட்டும்தான் வேலை. பன்னீர் வந்து நான் ஆல்ரெடி ரெடிமேட் தான், அதை வரை க்யூப்ஸாக வெட்டி வச்சுக்க போகிறோம். நான் இங்கே வச்சுருக்கிற மட்டர், அதாவது பச்சை பட்டாணி வந்து ஃப்ரோசன் பேக்கெட்டில் வர்றது, அதை வெட்டி தண்ணியில் ஊற்றி வச்சுட்டா இது மாதிரி ஆகிடும். ஸோ வேறு எதுவுமே வேலை கிடையாது, வெங்காயம் தக்காளி மட்டும்தான் வேலை. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நான் வந்து இதில் வந்து ஒரு 3-4 வெங்காயம் இருக்குது, 4 வெங்காயம் இருக்குது, நான் இதில் பாதி போடுறேன், 3/4 போட்டேன். அப்போன்னா பெரிய வெங்காயம்னா 2, மீடியம் வெங்காயம்னா 3 நம்பர். ஓகே, அதை போட்டிருக்கேன். இப்போ ஃபைனாக சாப் பண்ணி இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். இந்த மட்டர் பன்னீர் வந்து சப்பாத்தி, பரோட்டா, நான், ரோட்டி, ஃபுல்கா, இது மாதிரி எந்த நார்த் இந்தியன் ப்ரெட்டுக்கும் போகும். பூரி, பூரி கூட தொட்டு சாப்பிட்லாம் மட்டர் பன்னீர். இது கூட வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பாலக் பூரி, அது கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பசலைக்கீரையுடைய பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, பசலைக்கீரையை வந்து தண்ணியில் பிளான்ச் பண்ணி எடுத்துகிட்டு சுடு தண்ணியில் போட்டு, ஒரே நிமிஷம் சுடு தண்ணியில் போட்டு 1 நிமிஷம் வச்சு எடுத்துடணும். பசலைக்கீரையை எடுத்துகிட்டு மிக்சியில் அரைச்சிருங்க.
அந்த பியூரியை வந்து கோதுமை மாவு கூட மிக்ஸ் பண்ணி அதை பூரி மாதிரி தேய்ச்சி போட்டிங்கன்னா ஒரு பச்சை கலர் பசலக்கீரை பூரி பூரி வரும். அந்த பசலக்கீரை பூரி கூட இந்த மட்டர் பண்ணி ரொம்ப நல்லாயிருக்கும் காம்பினேஷன். நீங்கள் இந்த டோப் செட் ஆகட்டும், கடாய் ஆகட்டும், சாஸ் பேன் ஆகட்டும், இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு நீங்கள் வந்து இப்போ யூஸ் பண்ணி அதில் செஞ்ச டிஷ்ஷை ஃபோட்டோ அனுப்புறதை தவிர்த்து நீங்கள் வந்து எனக்கு வாங்கி கிஃப்ட் பண்ணி அதை வீடியோவாக அனுப்புகிறீங்க. கல்யாணத்துக்கு கிஃப்ட் பண்ணுறீங்க செட்டாக, சார் உங்கள் ப்ராடக்ட் நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் அப்ரூவ் பண்ணது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் அதை நீங்கள் அப்ரூவ் பண்ணி கொடுக்கும்போது நாம் வந்து ஏதோ கரெக்டாக பண்ணியிருக்கோன்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது பாருங்கள். அதை விட பெருசு வேறு எதுவுமே இல்லை. ஸோ வென் யூ டூ சம்திங், அது குக்கிங்காக இருக்கட்டும், எந்த வேலையாக இருக்கட்டும், அதில் பர்ஃபெக்ஷன் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு செஞ்ச பிறகு, அந்த எஃபர்ட்லாம் போட்டு செஞ்ச பிறகு அந்த ரிசல்ட் வருது பாருங்கள். ஆ, பர்ஃபெக்ஷன் வந்துருச்சின்னு சொல்கிறாங்க, நான் யூஸ் பண்ணும்போது நான் பேசின அளவுக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அ லாட் ஆஃப் பீப்புள் ஹவ் சென்ட் மீ வீடியோஸ், நிறைய பேர் ஃபோட்டோஸ் அமைச்சிருக்கீங்க கிஃப்ட் பண்ணுறதுக்கு, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் பேக்கிங் இப்போ வந்து நாங்கள் வந்து அதை நாங்கள் மைண்டில் வச்சிருக்கல, நாங்கள் வந்து இண்டிவிஜுவலாக கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பேக்கிங் ரெடி பண்ணியிருந்தோம். பட் இப்போ நீங்கள் கிஃப்டிங்காக பண்ணுறதுனால அது கிஃப்ட் வர்த்தியாக இருக்கணும்னு சொல்லி தான் இப்போ அந்த கட்லரி செட்டும் சரி, கட்டிங் போர்டும் சரி, அதோடய பேக்கிங்கே வந்து தனியாக அதுக்குன்னு எஃபர்ட் போட்டு வெளியிலேருந்து சோர்ஸ் பண்ணி வி ஆர் ட்ரைங் டு கிவ் யூ, அது கிஃப்ட் வர்த்தியாக இருக்கணுன்றதுக்காக பண்ணியிருக்கோம். ஸோ ஐம் ஷுவர் நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்பட்டு அதை வாங்கினீங்களோ அதே அளவுக்கு உங்கள் கிட்டேருந்து கிஃப்டாக வாங்குறவங்களும் அதை யூஸ் பண்ணி சந்தோஷப்படுவாங்க நம்புகிறேன். இந்த வெங்காயம் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற கிச்சன் ரேஞ்சில் பெரிய ரேஞ்சில் ஹையில் வைங்க. நான் இங்கே இந்த கமர்ஷியல் பர்னர் யூஸ் பண்ணுறதுனால நான் இங்கே மீடியமில் வச்சுருக்கேன், நீங்கள் வந்து ஹையில் வச்சு குக் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட ஒரு 8-10 நிமிஷம் இந்த வெங்காயம் வதங்கணும். இதை சின்ன சின்னதாக வெட்டியிருக்கிறதுனால இந்த வெங்காயம் வந்து நல்லா நம்ம டோப் செட் உள்ளார வந்து ப்ரஷ்டு ஸ்டீல்னு சொல்லுவோம், உள்ளார வந்து இந்த வெங்காயம் வதக்கிறதுக்காகவே இந்த டோப் செட்டில் உள்ளே வந்து அந்த ப்ரஷ்டு ஸ்டீல் ஃபினிஷ் கொடுத்துருக்கோம். அது ஈஸியாக மூவ் ஆகி எல்லா சைட்லேயும் பிறண்டு ஈவனாக வறுக்கும். ஸோ அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ அந்த டோப் வந்து அவ்வளோ கனமாக இருக்கிறதுக்கும் அது ட்ரைப்ளையாக இருக்கிறதுக்கும் காரணமே வந்து வெங்காயம் வதக்கும் போது அது வந்து ஈவனாக வதங்கணும், எதுவாக இருந்தாலும் ஈவனாக வதங்கணும். மோர் இம்பார்ட்டன்ட்லி நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது ஆயில் போட்டு வெங்காயம் தான் ஃபஸ்ட்டு வதக்குவோம். ஸோ அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் இந்த டோப். இப்போ இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன், 1 1/2 டேபிள் ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு இந்த வெங்காயத்தை கூட அதை மிக்ஸ் பண்ணுறேன். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரட்டும். இந்த டைமில் இங்கே 3 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் கட் பண்ணி தான் இதை பியூரியாக அரைக்கணும்னு இல்லை, அப்படியே 2-2 வெட்டி கூட போடலாம். நான் இங்கே சும்மா சாப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 3 தக்காளியை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை ஒரு ஃபைன் பியூரியாக அரைக்க போகிறோம். எதில் அரைக்க போகிறோம்? பிரீத்தி ஜோடிய காஸ்மோ, கையெடுங்க அரைங்க. ஓகே, அதை பியூரியாக அரைச்சாச்சு. இங்கே அந்த இஞ்சி பூண்டு விழுது போட்டோன்னா அந்த வெங்காயம் பாருங்கள் அப்படியே நல்லா ப்ரௌன் கலர், கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே அந்த வெங்காயத்துக்கு வந்து ஒரு தன்னால் ஒரு ஸ்வீட்னஸ் வந்துடும். அந்த ஆனியன் கேரமலைசேஷன் சொல்லுவாங்க, அந்த கேரமலைசேஷன் ஆனோடனே வெங்காயம் வந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸ் விடும். அந்த கேரமலைசேஷன் ஆகி ப்ரௌன் கலர் வந்தோடனே இங்கே அரைச்சி வச்சுருக்கிற அந்த 3 தக்காளியுடைய பியூரியை இதெல்லாம் ஆட் பண்ணுறோம். அது கூட ரொம்ப முக்கியமான விஷயம், மிக்சியில் ஒட்டின்னு இருக்கிறத இது மாதிரி தண்ணி ஊற்றி ஒரு குலுக்கு குலுக்கி இதிலேயே ஊற்றிடுங்க. ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, இந்த தக்காளி, இது 3 1 சேர கிட்டத்தட்ட 10 நிமிஷம் பாயில் ஆகணுங்க. அது பாயில் ஆகிற சமயத்துலேயே வந்து நான் இப்போ போடுற பவுடர்ஸ் எல்லாம் போட்டுடலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு கோபுரம் மாதிரி 1 1/2 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன், சின்ன ஸ்பூன். டீஸ்பூனில் தேகி மிர்ச்சி, அதாவது காஷ்மீரி சில்லி பவுடர், அது கூட கோபுரம் மாதிரி அதே டீஸ்பூனில் 1 2 கோபுரம் மாதிரி இருக்கிற டீஸ்பூனில் தனியாத்தூள், இந்த மட்டர் பன்னீருக்கு தேவையான உப்பு ஓட்டிங்களா போட்டு இவனுங்க எல்லாரையும் அந்த தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டு கூட கலந்து விட்டுருங்க. இவனுங்க அப்படியே ஐக்கியமாயிடுவானுங்க ஒன்றுக்குள்ளே ஒன்றா ஆயிட்டானுங்க. அவ்வளோதாங்க, இவன் எல்லாம் சேர்ந்து
கரெக்டாக 10 நிமிஷம் உங்கள் கிளாக்கில் மீடியம் ஃப்ளேமில் வைங்க. 10 நிமிஷம் கிளாக்கை பாருங்கள். 10 நிமிஷம் அத்த வரைக்கும் இதை கிண்டுங்க. வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிங்க. அந்த மிக்சி வாஷ் பண்ணி போட்ட தண்ணியை விட இன்னும் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஜாஸ்தி போடுங்க. இவனுங்க எல்லாம் சேர்ந்து குதி குதி சி கொதி கொதின்னு கொதிப்பாங்க. இப்போ பாருங்கள், இது கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணப்பறம் எவ்வளோ திக்காகிடுச்சு பாருங்கள். நல்ல கிரேவி மாதிரி திக்காகிடுச்சு, மசாலா மாதிரி. இந்த ரா ஸ்மெல், மிளகாத்தூள், தனியாத்தூள், அதுக்கப்புறம் அந்த தக்காளி பேஸ்டுடைய ரா ஸ்மெல் எல்லாம் போய் இப்போ இந்த கிரேவி வந்து நல்லா திக்காகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இங்கே வாஷ் பண்ணி வச்சுருக்கிற பச்சை பட்டாணி, கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் க்யூப்ஸ், இவங்க ரெண்டு பேரையும் போட்டு இது மாதிரி கலக்கி விட்டுருங்க. கலக்கி இங்கே ஃப்ரெஷ் க்ரீம், பால் 7 மலாயின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது 75 கிராம் வச்சுருக்கேன். 75 to 100 கிராம்ஸ் அப்படியே ஊற்றுங்க. ஊற்றி இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுங்கள். யார்கிட்டையும் இந்த சீக்ரெட் சொல்லாதீங்க. பேசிக் மசாலாவில் ஃப்ரெஷ் க்ரீம் போட்டு குக் பண்ணிட்டா உடனே அந்த நார்த் இந்தியன் சப்ஜியோட ஃப்ளேவர் கொடுத்துரும். இந்த கேஷ்யூநட் அரைச்சி போடுறது, இந்த பாதாம் பேஸ்ட் அரைச்சி போடுறது, இந்த மெலன் சீட்ஸ் அரைச்சி போடுறது, சாரப்பரப்பு அரைச்சி போடுறதுலாம் வந்து நிறையா குவான்டிட்டி பண்ணும்போது ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு வாரம் வச்சுக்கணுன்ற நிலமை இருக்கும்போது பண்ணுங்கள். இது வந்து ஜட்கா, இன்றைக்கி கெஸ்ட்டு வர போகிறாங்க, அரை மணி நேரத்தில் ரெடி ஆகணுன்னா ஒரு நார்த் இந்தியன் கறி ஃபுல்கா பண்ணி கொடுக்கணும். இது வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக் கறி. ஆஃபீஸ் போயிட்டு வரீங்க, இன்றைக்கி வந்து டயர்டாக வரீங்க, ஒரு நார்த் இந்தியன் கறி பண்ணணும், வெங்காயம் தக்காளி இருக்குது, ஒரு மசாலா பண்ணி ஃப்ரெஷ் க்ரீம் போட்டிங்கன்னா அதில் எந்த வெஜிடபிள், உருளைக்கிழங்கு தான் உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர்னா காலிஃப்ளவர், எனி திங், பீன்ஸ், கேரட், பட்டாணி போட்டு காலிஃப்ளவர் போட்டால் மிக்ஸ் வெஜிடபிள், எனி திங், ஒரு சிம்பிள் ஈஸி மசாலா, நார்த் இந்தியன் மசாலா. இப்போது இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள், ஒரு கையில் வந்த அளவுக்கு கொத்தமல்லி, இங்கே இந்த கசூரி மேத்தின்னு சொல்லுவாங்க பேக்கெட்டில் வரும் அந்த கசூரி மேத்தி இலை, ஒரு சிட்டிகை, இது எல்லாத்தையும் போட்டு ஒரு 100 ml தண்ணி அது கூட மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க. இந்த கசூரி மேத்தி இலை, கொத்தமல்லி, கரம் மசாலா தூள், இவனுங்க 3 பேரை மிக்ஸ் பண்ணி ஒரே ஒரு கொதி தான் பாருங்கள். ஒரு கொதி கொதிச்சுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு ஃபென்டாஸ்டிக் மட்டர் பன்னீர் உங்களுக்காக இதயம் தொட சமையலில் ஜட்கா வித்தின் 1/2 hour ரெடி பண்ணலாம். எல்லோரும் கேட்பாங்க எந்த ரெஸ்டாரண்ட்லப்பா வாங்கினேன் அப்படின்னு, சைடில் போய் ஒரு கண் அடிச்சிருங்க, அவ்வளோதான் மேட்ரு ஓவர். மட்டர் பன்னீர் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஜட்கா, ஆஹா, கெட்ட பையன் சார் இந்த பட்டு, என்னென்னமோ பண்ணுறாயா, வித்தக்காரையா, வித்தை காட்டுறாயா. மேலே நம்ம ஊற்றின க்ரீம் கொஞ்சம் மிச்சம் இருந்தா அது சும்மா இனி பண்ணி டேபிளில் வைங்க. ஏதோ நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி டப்பாலேருந்து கவுத்த மாதிரியே இருக்கும் அந்த மாதிரி ஒரு மட்டர் பன்னீர் உங்களுக்காக. இதே இந்த ஒரு சமையலில் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சாப்பிடுங்க, குழந்தைங்களுக்கு கொடுங்க, ஜமாயிங்க.